வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் அருட்தந்தை அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனையை சிந்திப்போம். அன்பர்களே, ஜூலை 3ஆம் தேதி சித்து என்ற தலைப்பிலான சிந்தனை. அன்பர்களே, உலக மக்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தையின் மேல், இந்த செயல்பாடுகளின் மேல் ஒரு மிகப்பெரிய மோகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சித்து என்ற வித்தையை காண்பதற்கு பலர் துடித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான ஒரு சிறப்பான விளக்கம் மகரிஷி அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஜால வித்தை போன்ற சித்துக்களை விளையாடுபவர்களுக்கும், இந்த ஜால வித்தை போன்ற சித்துக்களை விளையாடுபவர்களுக்கும், அதை செய்யறவங்களுக்கும் சொல்றார். எனையோ எத்தனையோ சித்தெல்லாம் பண்றாங்க, இன்க்ளூடிங் ஆன்மீகத்தில் முதல் கொண்டு அந்த சித்துக்களை கண்டு மயங்குறோம். அதை கொண்டு வர்றாங்க, இதை கொண்டு வர்றாங்க, அதை மறைய வைக்கிறாங்க, இதை கொண்டு உருவாக்குறாங்க, அப்படியெல்லாம் பார்க்குறோம். அவர்கள் எல்லாத்தையுமே தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அது பொருளுக்காக செய்தாலும் சரி, அருளுக்காக செய்தாலும் சரி, இந்த ஜால வித்தை போன்ற சித்துக்களை விளையாடுபவர்களுக்கும் அவைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் அன்பர்களுக்கும், இதைய கற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, நாமளும் இதை கற்றுக்கணும், நமக்கும் இது வரணும், நாம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், 3வது, இத்தகைய சித்துக்களை காண துடிக்கும், கண்டு வியப்புற்று மதிமயங்கும் நண்பர்களுக்கும், 3 பேர். ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, செகண்ட் கேட்டகரி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, தேர்டு கேட்டகரி மேக்சிமம். ஏதா ஒரு வித்தை, பாம்பாட்டி வித்த மாதிரி, எந்த வித்தை பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும். குரங்கு வித்தை முதல் கொண்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ குரங்கு வித்தையே நம்ம கூடிட்டு தான் இருக்கிறோம் இன்னுமே. அப்போ இந்த மாதிரி சித்துக்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து மதிமயங்கும் நண்பர்களுக்கும்னு சொல்கிறார். இந்த அறிவு மயங்கி நிற்கும் நண்பர்களுக்கும் உருக்கத்தோடு சொல்லுகிறேன். எப்படி சொல்கிறாங்க, அவருடைய மனம் உருகி உருக்கத்தோடு சொல்லுகின்றேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அன்பர்களே. சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத, சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத, நஷ்டமும் கஷ்டமுமே தரும் செயல்கள் பலவற்றை சித்து எனக் கொள்ளும் மயக்கத்தை விட்டுவிடுங்கள். சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத, மாறாக நஷ்டத்தையும் கஷ்டத்தையுமே தரும் செயல்கள் பலவற்றை சித்து எனக் கொள்ளும் மயக்கத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். நன்றாக ஆராய்ச்சி செய்யுங்கள் என்றும் சொல்கிறார். எதை பற்றி? உண்மையிலே இறைவனுடைய சித்து எப்பேற்பட்டது என்று வியக்கிறார் அருட்தந்தை அவர்கள். ஏன்னா மகரிஷி அவர்கள் இந்த சித்து அது தேவையற்றது, அது வேண்டாம், அது நமக்கு இறையுணர்வுக்கு பயன்படாது, மனித வாழ்க்கைக்கு அது பயன்படாதுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதில் நிறைய கவிகளையும் அவர் இயற்றியிருக்கிறார். அவர் சில உதாரணங்கள் சொல்கிறார், சிந்திச்சு பார்ப்போம் அன்பர்களே. ஒரு துளி விந்துவை கருப்பையில் வாங்கி, ஒரு துளி விந்துவை கருப்பையில் வாங்கி 10வது மாதத்தில் எழில் மிகுந்த அற்புத சிற்பமான குழந்தையாக்கி தரும் தாய்மார்களின் உடலில் நடைபெறும் சித்து எத்தகையது? முதல் கேள்வியே ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டார். சித்து சித்து நீ அதை பண்ணுற இதை பண்ணுறங்கிறியே, இத்தனையூண்டு வித்து சக்தியை உடலுக்குள்ளே வாங்கி அதில் ஒரு உயிரணுவை தன்னுடைய கருமட்டையிலே இணைத்து 10 மாதத்திலே இச்சிலியூண்டு வித்து தான், எழில் மிகுந்த அற்புத சிற்பமான குழந்தையாக்கி தரும் தாய்மார்களின் உடலில் நடைபெறும் சித்து எத்தகையது?
இதை நம்மளால் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, சத்தியமும் முடியாது. இது எவ்வளோ பெரிய சித்து, இத்தனையூண்ட 10 மாதத்தில் 3 கிலோவான ஒரு குழந்தையாக ஒரு ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, லிவரு, கண்ணு, காது, மூக்கு, வாய், அத்தனை உடல் அங்கங்களோட அழகாக வடித்து கொடுக்கிறதே. ரெண்டாவது, ஒரு நெல்லை 100 நெற்களாக்கி தரும் விவசாயியின் செயல் ஒரு சித்து அல்லவா? யோசிச்சு பார்ப்போமே, ஒரு நெல்லை போட்டால் அது 100ஆக 1000ஆக 1000000ஆக மாற்றம் பெறுகிறது பாருங்க. இது எவ்வளோ பெரிய சித்து, இது சித்து இல்லையா? மூன்றாவது, ஒரு பொத்தானை ஒரு இடத்தில் அமுக்கினால் எவ்வளவோ இடத்தில் எந்நிறந்த விளக்குகள் எரிகின்றனவே, இது ஒரு பெருஞ்சித்து அல்லவா? யோசிச்சு பாருங்களேன், இதை நம்ம திங்க் பண்ணுறதே இல்லை. ஒரு மின்சாரம் என்கின்ற ஒரு விஷயம் எத்தனை இயக்கங்களை செயல்களை நடத்தி கொண்டிருக்குன்னு பாருங்களேன். இப்போ எத்திரியும் அந்த கரண்ட்டுங்கிறதுல ஒரு சார்ஜை பிடிச்சி இந்த ஃபோனில் நாம் பேசி அது உங்ககிட்ட வந்து கேட்டு எப்பா நினைக்கிறதுக்கே வியப்பாக இருக்கு. ஒரு இடத்துலேருந்து ஒளிபரப்பு பண்ணால் உலகம் முழுக்க கேட்க முடிகிறதே, பார்க்க முடிகிறதே. இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, இது மிகப்பெரிய சித்து தானே. இன்னைக்கு இந்த இத்தனையோண்டு ஒரு செல்போனுக்குள்ள, கையகல செல்போனுக்குள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. வீடியோ கால் அங்கே இருக்கிறவங்க இங்கே தெரிகிறாங்களே. இது உண்மையாலுமே நினைக்க நினைக்க எவ்வளோ பெரிய விஷயம் இது. இது பெரும் சித்து அல்லவான்னு கேட்குறாரு. 4வது பாருங்க, இரும்பை நகரச் செய்தும். அது இரும்பு, அதையே நகரச் செய்கிறோம். எப்படி? வாகனங்கள் மூலமாக. இன்னும் பறக்க செய்தும், வானத்தில் பறக்க விட்டுருக்காம பாருங்க இரும்ப, செமையாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம்தான், ஆனால் இந்த கோணத்தில் நம்ம அதிகமாக சிந்திச்சிருக்க மாட்டோம். ஒரு இரும்பு நகருகிறது, அது வானத்திலே பறக்கிறது. அதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சுலபமாக பல மைல் தூரத்தை எளிதாக கடந்து பிரயாணம் செய்யும் வசதியை ஏற்படுத்தி இருக்கிறார்களே சில அறிவியல் அறிஞர்கள். இது எத்தகைய சித்து? சித்திலும் பெரும் சித்து இது இல்லைங்களா? ஒரு இரும்பை நகரச் செய்தும் பறக்கச் செய்தும் எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பயணத்தை எவ்வளவு சுலபமாக, இல்லாட்டி எப்படி இருந்தது பாருங்க. காசிக்கு போனவர் திரும்பி வருவாரான்னு தெரியாது நம்ம வாழ்க்கையில். அதனால தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போகணும், போயிட்டு வருவானான்னு தெரியாது. இன்றைக்கி இங்கே காலையில் டிஃபன் முடித்தா மத்தியானம் லஞ்சுக்கு காசிக்கு போயிடலாம், நைட்டு டின்னருக்கு இங்கே திரும்பியே வந்துடலாம். அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கை வசதி. இதெல்லாம் சித்து இல்லையா? இன்னொரு மொழி மேலே போய், ஒரு நாளைக்கு 25,000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றியும். ஒரு நாளைக்குங்க 25,000 miles, கிலோமீட்டர் கணக்கு போட்டால் ×1.61, கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது இந்த பூமி. இன்னும் சுமார் 1,600,000 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இந்த வேகத்தில் சுற்றி ஓடுனா தான் 1 வருஷத்தில் அந்த சூரியனுடைய வட்டப்பாதையை சுற்றி மறுபடியும் அந்த இடத்துக்கு வர முடியும். இதைத்தான் 12 மாதங்களாக நாம் பிரித்து ஒரு வருடக்கணக்கை வைத்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் உட்கொண்டிருக்கிற பூமி மேலே உட்கொண்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பூமி தன்னைத்தானே எவ்வளோ வேகத்தில், 25,000 மைல் வேகத்தில். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம மணிக்கு 1,000 மைல் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கிறோம். ஒரு மணிக்கு 1,600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஈக்கு அது போகிற வேகம் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம பூமி மேலேயே ஒட்டி இருக்கிறங்காட்டி நம்ம வேகம் நமக்கு தெரியல. வெளியிருப்பவர்களுக்கு தெரியும் இந்த என்ன வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கிறது. இன்னும் சூரியனை சுற்றி வர்ற பாதையில் 1,600,000 மைல்
வேகத்தில் அது ஓடிட்டுருக்கு. என்ன ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் போகலை, நான் ஹெலிகாப்டரில் போகலைன்னெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும். அதை விட ஃபாஸ்ட்டாக போகிற ஒன்று மேலே ஓடிட்டுருக்கு இது. இந்த ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டுருக்கு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கிறது மேலே உட்காந்துட்ருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு பூமியினுடைய இயக்கத்தை எந்த விதமான சித்து என எண்ணி மதிக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்கள். இவ்விதமாக இயற்கையிலும் செயற்கையிலும் நடைபெறும் சித்துக்களை ஊன்றி ஆராயுங்கள். நீங்கள் இதை பற்றி சிந்திக்காதங்காட்டி இதை விட ரொம்ப ஒரு அற்பமான சித்துக்களை எல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாலுமே அதெல்லாம் சித்துக்கள் அல்ல. இந்த இறைவன் இயற்கை செய்கின்ற சித்துக்களும் சில அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்த சித்துக்களும் இதை விட எவ்வளவோ மிக உயர்ந்தது. இது வாழ்க்கைக்கு பயனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ற அளவில் அருட்தந்தை அவர்கள் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறார்கள். எனவே அன்பர்களே, சித்துக்கள் ஆன்ம உயர்வுக்கு ஆன்ம உணர்வுக்கு பெரும் தடையாக மாறியிருப்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். சித்துக்களிலே சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை சிதைத்து கொண்டவர்களையும் பார்க்கின்றோம். எனவே அதை பற்றி வேப்புகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான இறைவனுடைய சித்தை உணர்ந்து மதித்துவமானால், அவன் நம் உடலுக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்திலும் நடத்துகின்ற சித்தை மதித்துவமானால், நாம் இறையுணர்வை பெறுவதற்கு அது மிகப்பெரிய பயனாக அமையும் என்று கூறி இன்றைய தெய்வீக சிந்தனையை நிறைவு செய்வோம். நண்பர்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். என நாம் மனவளக்கலையில் இருப்பவர்கள் இதில் பெரிய ஈடுபாட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் பிற அன்பர்கள், பொதுமக்கள் இதில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களையும் காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அனைவருக்கும் பகிருங்கள். மிக்க நன்றி அன்பர்களே. அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலனுடைய கருணையினால் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கற்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.